எந்த ஒரு பெண் கணவனின் பொருத்தம் இல்லாமல் மரணமாகிறாளோ நரகம் நுழைவாள். உலக வாழ்க்கை எம்முடைய மூமினான பெண்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது கணவனின் பொருத்தத்தை பெறுவதற்காக. அல்லாஹ்வின் கட்டளையை ஏற்று கணவனுக்கு முழுவதுமாக எந்த விஷயத்திலும், ஹிஜாபுடைய விஷயத்தில் இருந்தாலும் சரி, தன் அழகை வெளிப்படுத்தக்கூடிய விஷயத்தில் இருந்தாலும் சரி, தன் நாவை அந்நிய ஆண்களிடம் இருந்து பாதுகாக்கக்கூடிய விஷயத்தில் இருந்தாலும் சரி, தன் பார்வையை தன் கணவன் அல்லாத வேறொருவர்களுக்கு செலுத்தக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலும் யார் கணவனுக்கு முழுவதுமாக கட்டுப்படுகிறார்களோ இவர்கள் சொர்க்கம் நுழைவார்கள். கணவனுக்கு மாறு செய்தவர்கள் நரகம் நுழைவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னும் பல கூட்டங்கள் குர்ஆன் ஹதீஸை நீங்கள் படித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். யார் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. நரகம் மிகப்பெரிய படுகொலை, மிகப்பெரிய கேவலத்திற்குரிய இடம். நரகத்தை ஒரு முறை பார்த்தால் போதும் ஒட்டுமொத்த உலக இன்பமும் மறந்துவிடும், உலகத்தை மறந்து விடுவான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுத்தா பி அன்அமி அஹ்லி துன்யா மின் அஹ்லி النار யௌம அல் கியாமா فيصبغ في النار صبغه ثم يقال يا ابن ادم هل رايت خيرا قط هل مر بك نعيم قط فيقول لا والله يا رب. உலகத்திலே நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, அழகான வாழ்க்கை, வசதியான வாழ்க்கை கொடுக்கப்பட்ட ஒருவனை நரகத்திலே நாளை மறுமையிலே ஒரு முறை முக்கி எடுக்கப்பட்டு கேட்கப்படும், எந்த நியமத்தையாவது பூமியிலே அனுபவித்தாயா? லா வல்லாஹி யா ரப். ஒரு முறை நரகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே உலகத்திலே கொடுக்கப்பட்ட அனைத்தையும் மறந்து விடுவார். இதே போன்று கஷ்டம், துயரம் என்று வாழ்ந்தவன் உலகத்திலே, நிம்மதி இல்லாமல் நோயோடு கஷ்டங்களோடு வாழ்ந்த ஒருவன், இவனை ஒரு முறை சொர்க்கம் காட்டப்பட்டு கேட்கப்படும், ஏதாவது உலகத்திலே கஷ்டத்தை அனுபவித்தாயா? அவன் சொல்லுவான், ஒரு முறை சொர்க்கத்தை பார்த்தவன் யா அல்லாஹ், உலகத்திலே எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்கவில்லை, மறந்து விடுவான். அவ்வளவு அழகானது சொர்க்கம். இதை விட என்ன சொல்ல முடியும் சொர்க்கத்திற்கு விளக்கம்? எந்த கண்களும் அதை பார்த்திருக்காது, எந்த காதும் அதன் சத்தங்களை கேட்டிருக்காது, எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் அந்த சொர்க்கம் இப்படி இருக்கும் என்ற கற்பனை கூட உதித்திருக்க முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நரகம் இவ்வளவு பயங்கரமானது. அர்ஹமுர் ராஹிமீன், அர்ஹமுர் ராஹிமீன், கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் அவனுடைய அன்பை, பாசத்தை, அருளை நூறாக படைத்தான். அதில் ஒன்றை இந்த பூமியில் இறக்கிறான், 99 அல்லாஹ் தன்னிடத்திலே வைத்துக் கொண்டான். இந்த ரப் ஏன் அவனுடைய அடியார்களை நரகத்திலே நுழைவிக்கப் போகிறான்? ஏன் இவர்களுக்கு இந்த நரக வேதனையை கொடுக்க போகிறான்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, போர்க்களத்திலே ஒரு நேரத்திலே ஒரு பெண் குழந்தையை தொலைக்கிறாள். சஹாபாக்கள் தேடி வந்து அந்த குழந்தையை அந்த தாயிடத்திலே ஒப்படைக்கிறார்கள். ஒப்படைத்த மாத்திரத்திலேயே காணாமல் போய் கிடைத்த அந்த குழந்தையை தாய் எடுத்து முத்தமிட்டு பால் கொடுக்கிறாள். ஸல்லல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அதுரவுன ஹாதிஹி தாரிஹதன் வலதஹா ஃபின்னார், அதுரவுன ஹாதிஹி தாரிஹதன் வலதஹா ஃபின்னார். இந்த பெண் இந்த குழந்தையை நெருப்பில் போடுவாளா? யாரும் இந்த பெண் இந்த குழந்தையை நெருப்பில் போடுவாளா? சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி போடுவாள்?
தான் பெற்றெடுத்த குழந்தை, காணாமல் போய் கிடைத்த குழந்தை எப்படி நெருப்பில் போடுவாள்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லல்லாஹு லல்லாஹு அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பி வலதிஹா. லல்லாஹு அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பி வலதிஹா. அல்லாஹ் இந்த தாயை விட இந்த தாய் இந்த குழந்தைக்கு கொடுக்க. அல்லாஹ் அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பி வலதிஹா. அல்லாஹ் இந்த தாயை விட அவனுடைய அடியார்கள் மீது நேசம் உள்ளவன். என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், என்ன அர்த்தம? இந்த தாய் எப்படி அவனுடைய குழந்தையை நெருப்பில் போட மாட்டாளோ, நெருப்பில் போட விரும்ப மாட்டாளோ, அது போன்று அல்லாஹ் அவனுடைய அடியார்களை எப்படி நெருப்பில் போட விரும்புவான்? அல்லாஹ் அர்ஹமு அல்லாஹ் அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பி வலதிஹா. அவனுடைய அடியார்கள் மீது, அவனுடைய வணக்கசாலிகள் மீது, அவனுடைய அடியார்கள் அவனுடைய அருளை கொண்டு வாழக்கூடியவர்களை அல்லாஹ் நெருப்பில் போட விரும்ப மாட்டான். கண்ணியத்துக்குரியவர்களை, அல்லாஹ்வின் அன்பை புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் அருளை புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் அன்பிற்காக வாழுங்கள், அல்லாஹ்வின் அருளுக்காக வாழுங்கள், அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறுவதற்காக வாழுங்கள். இந்த உலக வாழ்க்கை முடியப் போவது, இந்த உலக வாழ்க்கை யாருக்கும் நிரந்தரம் அல்ல. என் ரப்பு என்னை என் மீது பாசம் வைத்திருக்கிறான், என் ரப்பு என் மீது நேசம் வைத்திருக்கிறான். அவனுடைய அடியான் பாவம் செய்யக்கூடிய நிலையில் இருப்பதை அல்லாஹ் பார்க்க விரும்ப மாட்டான். அவனுடைய அடியான் பாவம் செய்யக்கூடிய நிலையில் நிற்பதை அல்லாஹ் பார்க்க விரும்ப மாட்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு அர்ஹம், அல்லாஹ் இரக்க குணமுடையவன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அழைக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, கேட்டுவிட்டீர்கள் நரக நெருப்பை பற்றி, விரைந்து வாருங்கள் சொர்க்கத்திற்கு. வசாரிஉ இலா மக்ஃபிரா, அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் முதலிலே வாருங்கள். ஏன்? அல்லாஹ் மன்னிக்காமல் உங்களுக்கு சொர்க்கம் கிடையாது. அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை அழித்தொழிக்காமல் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்க மாட்டான். ஒன்று, அந்த பாவங்களை தன்னுடைய அருளால் நாளை மறுமையில் மன்னிப்பான், அல்லது அந்த பாவத்திற்கு ஏற்ப நரக தண்டனையை கொடுத்து லா இலாஹ இல்லல்லாஹ் சுத்தமாக இருந்தால் உங்களை சொர்க்கத்திலே அல்லாஹ் நுழைவிப்பான். மகஃபிரத்தை முதலிலே பெறுங்கள். யா அய்யுஹல்லதீனா ஆமனு தூபு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்பி வாருங்கள், இஸ்திகஃபார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பை தேடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு நாரும் 70 முறை அல்லாஹ்விடத்திலே நான் பாவ மன்னிப்பை தேடுகிறேன். ஒரு சபையிலே சஹாபாக்கள் உட்கார்ந்து அமர்ந்து எண்ணுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சபையிலே 100 முறை அல்லாஹ்வை ரப்பி கஃபிர்லி ரப்பி கஃபிர்லி அல்லாஹும்ம கஃபிர்லி என்று பாவ மன்னிப்பை தேடினார்கள். பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் தான் அல்லாஹ் பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவன். பாவங்கள் செய்து, குற்றங்கள் செய்து தங்களுடைய புத்தகங்களை பாவத்தால் நிரப்பியவர்களை, யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் திரும்பி வாருங்கள். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு அத்-துனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே, அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை இழக்காதீர்கள், அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை இழக்காதீர்கள். நீங்கள் கேளுங்கள், உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, ஈமான் கொண்டவர்களை உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களை சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கிறான். முத்தகிங்களுக்கு தயாரித்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கம் அல்லாஹ் அதிலே மூமின்களை அழைக்கிறான். பாவிகளுக்கு, காஃபிர்களுக்கு தயாரிக்கப்பட்ட நரகம், அதிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஈமான் கொண்டு அதிலே நீங்கள் சென்று விடாதீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ்வை அழையுங்கள். ரப்பனா அத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தௌ வக்கீனா அதாபன்னார். யா அல்லாஹ், இந்த உலக வாழ்க்கையில் நலவையும் மறுமையிலே நலவையும் நரக வேதனையை விட்டு என்னை பாதுகாத்து விடு. அல்லாஹ் யா அல்லாஹ், யாருக்கு நரகத்தை கொடுக்கிறாயோ அதுதான் மிகப்பெரிய கேவலம். யாரை நரகத்திலிருந்து
பாதுகாத்து சொர்க்கத்தில் நுழைவிக்கிறாயோ அதுதான் மிகப்பெரிய வெற்றி. அல்லாஹ்விடத்தில் அந்த வெற்றியை நோக்கி பயணித்தவர்களாக நரகத்திலிருந்து, ஷிர்கிலிருந்தும், பிதாத்துகளிலிருந்தும், ஒழுக்கத்திலே மாறுபடுவதிலிருந்தும், அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைகளையும் அலட்சியப்படுத்துவதிலிருந்தும், வணக்க வழிபாடுகளிலே தொழுகையிலே அலட்சியமாவதிலிருந்தும், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்காமல் இருக்கக்கூடிய தன்மையிலிருந்தும் எம்மை பாதுகாத்துக் கொள்வோமாக. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பேடித்தம்பளத்தின் துண்டை அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்தேனும் இந்த நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அது கிடைக்கவில்லை என்றால் நல்ல வார்த்தைகளை பேசியாவது நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் எப்படி இந்த இடத்திலே என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே, அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. அகூலு கௌலி ஹாதா, அஸ்தகஃபிருல்லாஹ் லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.